ஹலோ சன் மியூசிக் வியூவர்ஸ், வடடா டீம் வந்து இன்னைக்கு வணக்கம் தமிழாக்கு வந்திருக்காங்க. என்ன மேட்டர் அப்படின்னா வந்து இங்கே யாருக்காவது வட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால இதுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கா. அவள் தான் நம்ம அக்ஷயா. அக்ஷயாவுக்கு பொதுவாகவே கோபமாகவே வராது, ஆனால் அவளை கோவப்பட வச்சு வடதான்னு சொல்லி அவள்கிட்ட வடையை கொடுத்து அதை நம்ம பயங்கரமாக கலாய் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு என் கூட ஒரு செலிபிரிட்டியும் சேர்ந்து நினைச்சிருக்காங்க. அவங்க நம்ம சித்தி டூவில் கலக்கிட்டு இருக்க யாழினி தர்ஷனா தான் இன்றைக்கி வந்து வணக்கம் தமிழாக்கு வராங்க. ஸோ அவங்களும் நானும் சேர்ந்து பிளான் பண்ணி அக்ஷயாவை டென்ஷன் ஆக்கி வட கொடுக்க போகிறோமா இல்லையான்றத பொறுத்திருந்து பாருங்க. லெட்ஸ் கோ. எஸ் சார், சித்தி டூ வந்து சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய சீரியல் வந்து நீங்க பண்ணணும். வியூவர்ஸ்க்காக என்ன சார்? இல்ல, அதுக்கு முன்னாடி கவின் பிடிக்குமா நவீன் பிடிக்குமா அப்படிங்கறது. ஆ, கவின் நவீன். ஓகே, அது ஒன்னு கேட்கலாம். அது கேட்றவா மறுபடியும்? ஆ ஆ, யாரே கூல் சார், 2 நிமிஷம் வெயிட், 2 நிமிஷம் இருக்க சொல்லுங்க. கூல் முடிஞ்சச்சால தான் லாஸ்ட். நான் என்ன சொல்ற, ரெண்டே ரெண்டு கேள்வி தான் இருக்கு, இன்னும் ரெண்டு கேள்வி தான் இருக்கு. அவ்வளவுதான், அது முடிச்ச உடனே லேட் ஆகுது எனக்கும். இல்ல அப்பாங்க, நான் 2 minutes முடிச்சலாம் சொல்லுங்க. ஏய், நீங்க லேட் பண்ணிட்டே இருக்கீங்க, நான் போனும், எனக்கு அங்க கேக்குறாங்க. ஜெகதீஷ்ல நான் சொல்லிக்கிறேன், நான் ரெண்டே நிமிஷம்னா 2 minutes இல்ல எப்படியாவது ஃபைனல். அவ்வளவுதான், இதுக்கு அப்புறம் எபிசோடே ஓவர். நான் 2 நிமிஷம், 1 செகண்ட் நின்னீங்கனா நான் முடிச்சிரேன். இல்லனா 2 நிமிஷம் இது முடிச்சலாம். அச்சா, அவ ரெடி ஆகணும், அவ கிளம்பணும்ன்றா சார். அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். என்ன க்வெஸ்சன், என்னது இது, என்ன ஷோ ஏதாவது எங்கிட்ட சொன்னியா? எனக்கு சார், சும்மா டேக் டேக்னு போயிட்டே இருந்தா அப்படிதானே சார் ஆகும்? பின்ன டேக்லாம் இல்ல, போகவே இல்ல. நீங்களும் இருக்கீங்க அக்ஷயா, நீங்களும் சும்மா 3 வாட்டி டேக் டேக்னு எடுத்துட்டு இருந்தீங்க. இதுதான் வந்து போகும் ரெக்கார்டட் ஷோ வந்து நம்ம வணக்கம் எனக்கு புரியுது, பட் அவ்வளவு டேக் அது என்னோட பொறுப்பா சொல்லுங்க. நான் கொடுத்த ஹாஃப் an hour டைம்ல அதுக்குள்ள முடிச்சு நீங்க அனுப்பணும். நீங்க அங்க ஏதாவது ஃபோட்டோ பண்ணீங்க. நீ இப்போ என்ன கேட்டி இருக்க, என்ன புரியல? நீ ஏன் டென்ஷன் ஆயி இருக்க? டென்ஷன் ஆறனா அங்க போய் என்ன தான திட்டுவாங்க? என்ன க்ளோசிங் வந்தாச்சு தர்ஷா, அது ரெண்டே க்வெஸ்சன், அது முடிஞ்சிருக்கும், ஷோவே முடிஞ்சிருக்கும். இன்னார ஷோ முடிச்சிட்டு நம்ம கிளம்பி இருக்கலாம். எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? சரி, 1 நிமிஷம் முடிச்சலாம். ஏய் அஸ்வா, ஒரே 1 நிமிஷம் லேட் ஆகுது அக்ஷயா. ஒரே 1 நிமிஷம், ஒரே 1 நிமிஷம்.
ரெடி எஸ் சோ வணக்கம் தமிழாக்கு வார வாரம் வந்து ஒரு கெஸ்ட் வர சொல்லி சன் மியூசிக் ஷார்ட்ஸ் ஹாய் ஹலோ வெல்கம் தமிழ் ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வெல்கம் டு சன் மியூசிக் ஷார்ட்ஸ் வார வாரம் நம்ம வணக்கம் தமிழால ஒரு ஒரு கெஸ்ட் வருவாங்க இல்லையா சோ அந்த வழக்கப்படி வந்து சூப்பரான ஒரு கெஸ்ட் வந்து வணக்கமாக வந்து சன் டிபி கால் பண்ணிட்டு இருக்கா பேசுறியா நீ ஜெகதீஷ்ல போன் அவனுக்கு எதுக்கு போன் குடுக்குறோ நீ உங்க ஷோக்கு ஹாஃப் ஹவர் தான் சொன்னீங்க ஹாஃப் ஹவர் குட்டு போ இப்போ அவங்களுக்கு தான் நான் குடுக்குறேன் நம்ம சொல்லிக்கிறேன் இன்ட்ரோ மட்டும் குடுக்குறேன் ஒரே ஒரு நிமிஷம் இது இல்ல நான் போறேன் எனக்கு லேட் ஆகுது ப்ளீஸ் விட்டு 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 ஏய் அவன் தான் பேசணும் நான் எதுமே கேட்க மாட்டேன் ஏய் சரி நம்ம ஷோ முடிச்சிடலாம் இரு வணக்கம் தமிழ் முடிச்சிடலாம் புரியாம நீ பைலட் தான சொன்ன நீ நீ அப்புறம் சண்டை போட்டுக்கோ ஓகேவா 2 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம் நீ இப்போ வணக்கம் தமிழ் எடுத்துறலாமா நான் முடிச்சிரலாமானா விமல்னா வணக்கம் தமிழ் முடிச்சிரலாமா அது எப்போ முடிச்சிரலாம் இல்ல ஜெகதீஷும் பைட் எடுத்துக்கலாமா நடுவுல வந்து நம்ம இப்படி பண்ணனால தான் பிரச்சனையே அவனுக்கும் கண்டென்ட் இல்ல இப்ப நமக்கும் கண்டென்ட் இல்ல யாருக்குமே கண்டென்ட் இல்ல வாங்க இத முடிச்சிரலாம் வாங்க என்னால நான் பண்ண முடியல அவன் சாரி கேட்டோ நான் பண்றேன் ஏய் நீங்க நான் போனதுக்கு அப்புறம் சண்டை போடுங்க சும்மா என்ன வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க லிசன் இப்போ வந்து கிளம்பணும் நம்ம இத முடிச்சறலாம் ரெண்டே ரெண்டே நீங்க சண்டை போடுறதுல எனக்கு டைம் போகுது ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க சார் நான் கிளம்பே சார் 2 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் சும்மா உட்கார வச்சு என்ன விளையாடுறீங்களா அவங்க கிளம்பிட்டாங்கன்னா யார்கிட்டயுமே யாருக்குமே பேச முடியாது என்ன பண்ணுன்றா இப்போ இந்த ஷோ பண்ணலாம்ன்றியா அந்த ஷோ பண்ணலாம் வணக்கம் தமிழை முடிச்சிரலாம் அது முடிஞ்சிருச்சு இவ்ளோ கண்டென்ட் இருக்கு ஒரு ரெண்டு லைன் क्वेश्चन என்ன பண்ணுமோ சீக்கிரம் பண்ணுங்க எவ்வளவு நேரம் உட்கார்றது வணக்கம் தமிழா மட்டும் இல்ல வடடாவும் முடிஞ்சிருச்சு அப்ப அதாவது நானும் பாக்குறேன் இவ்வளவு கோவம் இவ மேக்சிமம் கோவமே இவ்வளவுதாங்க இவரு பச்சை மண்ணுங்க இந்த மூஞ்சிய பார்க்கும் போது கோவம் எங்கேயாவது வருமா இது ஒரு பச்சை மண்ணு அந்த மண்ணும் சேர்ந்து கலாச்சாரம் அவ்ளோ பொறுமையா வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன் ஆனாலும் எனக்கு டவுட் ஏன் கேட்டிருக்கணும் நீங்க ஏன்னா இந்த கேமரா நாஸ்ல என்னையே ஃபோக்கஸ் பண்றீங்க உனால வந்து சன் மியூசிக்ல வந்து ஷோல வரலையே நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இந்த மாதிரி ஒரு ஷோல வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சே பாக்கல சோ வடடா வடை வந்து பயங்கரமா வந்து கொடுத்துட்டோம் அக்ஷயாக்கு உண்மையிலேயே வந்து வடை வாங்கினியா நம்பினியா சத்தியமா நம்பிட்டா அப்படியே ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு இவங்க பண்ணதெல்லாம் என்னடா இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவு பொறுமையா இருந்தேன் சரி ஓகே பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்னு இருந்தேன் ஆனா வந்து என்ன மேட்டர்னா நானும் தர்ஷனா வந்து பார்ட்னர்ஸ் இன் கிரைம் படி பயங்கரமான ஒரு பிளான் போட்டோம் கண்டிப்பா வந்து செம்ம கலாய் சத்தியமா வந்து நினைச்சே பாக்கல என்ன வந்து இப்படி வந்து கலாய்ப்பாங்கன்னு சொல்லிட்டு
ஓகே எனிவேஸ் வடடா மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட் யா ஓகே எல்லாருக்கும் வடடால இருந்து வட கொடுத்து எங்களை ஏமாத்திட்டாங்க கொஞ்சம் பேமெண்ட் போட்டு விட்டீங்கன்னா நானும் தர்ஷனம் வீக்கெண்ட் அப்படியே செல் பண்ணதுக்கு போயிடுவோம் நீ வடை வாங்கினவ நீ எதுக்கு வர நீ போயிட்டு வாடா